அண்ணாத்த திரைப்படம் வெளியாகி 21 மாதம் கழித்து இந்த ஜெயிலர் திரைப்படம் வெளியாகி இருக்கு. இந்த ஒரு நாளுக்காக தான் ரஜினி ரசிகர்கள் இவ்வளோ நாளாக காத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கே அதுக்கான பலன் கிடைச்சிருக்கு. அதாவது 900 திரையரங்குகளில் ஜெயிலர் திரைப்படம் வெளியாகியிருக்கு. நிறைய இடங்களில் இந்த படத்தை வந்து ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய கதை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ரிட்டையர்டு ஜெயிலர் இருக்காரு. அவர் தன்னுடைய பேரன், மகன், மருமகள் மற்றும் மனைவியோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அமைதியான ஒரு குடும்பமாக இருக்குது. இவங்க வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குது. அதன் பின்னாடி வந்து ஒரு ஆக்ஷன் பாதைக்கு வந்து ரஜினிகாந்த் போக வேண்டிய சூழல் ஏற்படுது. அந்த சம்பவம் என்ன, அது எதை நோக்கி போகுது, எந்த இடத்துல முடியுது, இதுதான் அந்த ஜெயிலர் திரைப்படத்துடைய முழு கதை. இதுக்கு இடையில தான் வந்து அந்த திரைக்கதை வந்து தன்னுடைய வழக்கமான ஃபார்முலாவில் நெல்சன் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக முதல் பாதி நம்ம வந்து எடுத்துக்கணும். அதில் வந்து தனக்கே வந்து அந்த ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாவை அவர் வந்து கையாண்டிருக்கார். அது டார்க் ஹியூமர் காமெடியெலாம் வந்து ஒர்க் அவுட் பண்ண வந்து நினச்சிருக்காரு. அது நிறைய இடங்கள்லாம் வந்து பார்க்க முடியுது. குறிப்பாக ரஜினி யோகி பாபு சம்மந்தப்பட்ட காட்சிகளில் அது தெரியுது. ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும், ஒரு ஒருத்தரை வந்து பழி வாங்கிட்டு இருப்பார் ரஜினிகாந்த். அந்த இடத்துல கூட ஒரு காமெடி சீனை யோகி பாபுவோடைய எக்ஸ்பிரஷன் போட்டு நம்மளுக்கு வந்து கன்வே பண்ணியிருப்பார். அது ரசிகர்கள் அந்த அளவுக்கு திரையரங்கில் ரசிக்கிறதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. முதல் பாதி, அதாவது இன்ட்ரோல் பிளாக் வந்து முடிஞ்சு இரண்டாம் பாதி ஆரம்பிக்கும் போது ஒரு 10 நிமிஷ காட்சிகள் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதில் வந்து சில கேரக்டர்ஸ் வந்து புதுசாக வந்து அறிமுகமாகிட்டு இருக்கும். அதுக்கு அமைக்கப்பட்டிருக்க காட்சியும் வந்து நல்லா இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து வில்லன் முன்னாடி போய் நின்றுவார். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு காட்சி சூப்பராக இருக்கும். அந்த இடத்துடைய ஃபினிஷிங் வந்து வேற ஒரு இடத்த நோக்கி பயணிக்க வச்சிடும். அந்த இடத்துலேருந்து வேற ஒரு திருப்பம் வந்து ஏற்படும். அதனால் வந்து ரஜினிகாந்த் வேற ஒரு இடத்துக்கு வந்து பயணிக்கிற மாதிரி இருக்கும். இந்தியாவுடைய பல இடங்களில் காட்சி நடக்கிற மாதிரி இருக்கும். அதாவது மும்பை, பீகார் போன்ற இடங்கள்லாம் வந்து அந்த காட்சி வந்து நடக்கிற மாதிரி படம் பிடிச்சிருக்கிறாங்க. அந்த காட்சிகள், அதாவது அந்த பீகார், மும்பை தவிர்த்து சில காட்சிகள், அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் போஸ்ட் இன்டர்வலில் வரக்கூடிய காட்சிகள் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன தோய்வை வந்து கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. அதில் சில காட்சிகளை வந்து தவிர்த்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு வந்து தோணுது. அதை ஏன் வந்து படக்குழு வந்து விட்டாங்கன்னு தெரியல. ஆனால் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது கொஞ்சம் தோய்வாக போயிட்டு இருக்க படத்தை வந்து கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கிளைமேக்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் ரஜினிகாந்த் தான் படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்குமான நிறைய காட்சிகளில் வருவாங்க. ஆனால் படத்தில் நிறைய நடிகர்கள் இருக்காங்க. ரம்யா கிருஷ்ணன்லேருந்து, மிர்னாலேருந்து, மோகன்லால், சிவராஜ்குமார், சுனில் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நடிகர்கள் வந்து இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் சீன்கள் தான் இருக்குது. அது சின்ன சின்ன சீன்கள் தான் வந்து இருக்குது. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எல்லாமே வந்து சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சர்ப்ரைசிங் கேரக்டர்ஸாக வரக்கூடிய மோகன்லால், சிவராஜ்குமார், அவங்க கதாபாத்திரம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சீன்ஸும் வந்து நல்ல மாசாவே அமைஞ்சிருக்கு. அதுக்கு வந்து அனிருத் வந்து ஒரு ஸ்பெஷலான மியூசிக்லாம் வந்து போட்டிருக்காரு. அது ரொம்பவே நல்லா இருக்குது. குறிப்பாக ரஜினி சீனுக்கு எந்த அளவுக்கு மெனக்கெட்டிருக்காரோ அதே அளவுக்கு அவங்க ரெண்டு பேர் காட்சிகளுக்குமான இசையும் சூப்பராகவே வந்து பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி அவங்க நடிப்பும் வந்துமே நல்லாவே அமைஞ்சிருக்கு. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பயுமே தனக்குரிய இடத்துல வந்து விளையாடுவார்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துலையும் நல்லா வந்து பண்ணியிருக்காரு. அதாவது தன்னுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் அந்த ஜெயிலர் கதாபாத்திரம். அதுக்கு என்ன தேவையோ, அவர் வந்து கொஞ்சம் தளர்ந்த மாதிரி சில சீனில் இருந்தாலும் அது வந்து அந்த கதாபாத்திரத்தோடு வந்து பொரிந்து போகிற மாதிரி இருக்குது. ரஜினிகாந்துக்கு பின்னாடி அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தமன்னாவுடையது. ஏன்னா காவாலா பாடல் அந்த அளவுக்கு வெற்றி அடைந்திருந்தது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையிலான கதாபாத்திரம் இது கிடையாது. குறைந்த காட்சிகளில் தான் வராங்க. ஏன்னா வேற நடிகையாக இருந்தால் இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்களா அப்படின்னா கேள்வி தான். ஆனால் இவங்க துணிச்சலாக ரஜினி படம் நான் வந்து நடித்து கொடுக்குறேன், என்னுடைய கதாபாத்திரத்தை சரியாக செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த என்ன காட்சி இருந்துச்சோ அதை சரியாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய பாடலும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. குறிப்பாக இந்த திரைப்படத்துடைய வில்லனை பற்றி சொல்லி ஆகணும். விநாயகன் மலையாள நடிகர் வந்து நடிச்சிருக்கிறாரு. அவருடைய காட்சிகள் வந்து ரொம்ப சூப்பராக ஆரம்பிக்கும். என்னென்னா ஒரு மிரட்டலான வில்லன் மாதிரி வந்து அறிமுகப்படுத்துவாங்க. முதல் பாதியில் அவர் வரக்கூடிய காட்சிகள் அப்படின்றது ஒரு பயத்தை ஏற்படுத்தினாலும் சில இடங்களில் அதை வந்து காமெடியாக வந்து முடிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஆனால் இரண்டாம் பாதியில் அந்த கதாபாத்திரம் அப்படியே வந்து ஒரு தொய்வை சந்திச்சிருச்சு. அதுக்கான அந்த அழுத்தம் அப்படின்றது குறைவாக இருந்துச்சு. இது வந்து படத்துடைய திரைக்கதையிலையும் வந்து தெரிஞ்சுது. அதுதான் வந்து படத்துடைய பெரிய பலவீனமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு வில்லன் கதாபாத்திரம் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஆரம்பித்து ஒரு லோவில் போய் முடியும் போது அந்த திரைக்கதை அப்படின்றது ஒரு தொய்வை சந்திச்சு நம்மளுக்கு வந்து சில இடங்களில் ஒரு போர் அடிக்கிற ஒரு சூழலை வந்து கொடுத்துருது. நடிகர்களை தவிர்த்து தொழில்நுட்ப கலைஞர்கள் பற்றி பேசி ஆகணும். குறிப்பாக ஒளிப்பதிவு, ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ரஜினிகாந்தை அவ்வளோ அழகாக வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நடிகர் ரஜினிகாந்தோடைய காட்சிகள் மட்டும் இல்லாமல் மற்ற நடிகர்களுடைய காட்சிக்கும் அதே எஃபர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இசையை பொறுத்த வரைக்கும் அனிருத் வழக்கமாகவே அவருடைய அந்த ரஜினிகாந்த் படங்களுக்கு இருக்கக்கூடிய இசையை வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காரு. அதாவது எங்கேயாவது காட்சிகள் வந்து ஒரு தொய்வாக இருந்தால் கூட இவருடைய இசை மூலமாக அதை வந்து மெருகேத்தி கொடுத்துருக்காரு. அது ஏற்கனவே காட்சிகளை பற்றி குறிப்பிடும் போதும் கூட நம்ம வந்து சொன்னோம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துக்காக அவர் வந்து வேலை செஞ்சுருக்காருன்னு சொல்லலாம். அதே போல் ஆர்
ஆர்ட் டைரக்ஷனாக இருக்கட்டும், மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களாக இருக்கட்டும், சவுண்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒர்க்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒட்டு மொத்தத்தில் இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னா, முதல் பாதி உங்களை ரொம்பவே ரசிக்க வைக்கும், இரண்டாம் பாதி ஒரு 20 நிமிஷத்தை வந்து குறைச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் ஒரு சூப்பரான படம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் இரண்டாம் பாதி இந்த படத்துக்கு வந்து பெரும் ஒரு பின்னடைவை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் இந்த படம் ரஜினிகாந்தோடைய முந்தைய படத்தை விட ஒரு நல்ல படமாகவே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடணும்.